ஸோ வணக்கம். 12th இங்கிலீஷ் கிராமர் பார்ட் யூனிட் 3 லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன். டாஸ்க் 2 பார்த்துட்டுருக்குறோம். சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ். நாட் எ வேர்ட் வாஸ் ஸ்போக்கன் பை த கன்வெக்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ். இதில் இந்த இன் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, அது நம்ம அப்படியே இந்த இடத்துல வரும். இன் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவலாக எழுதணும். இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இது ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதுவோம். இந்த பைன்னு இருக்கு இல்லையா, அந்த பை வந்து எழுத்துடணும். இந்த பைக்கு பக்கத்தில் வர இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த இடத்துல என்னவா மாறிடும், சப்ஜெக்டாக மாறிடும். இந்த நாட் எ வேர்டு இந்த சப்ஜெக்ட் வந்து என்னவா மாறும், இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக மாறும். இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எல்லாம் அப்படி சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த இடத்துல வாஷ் ஸ்போக்கன் இருக்கு இல்லையா, வாஷ் ஸ்போக்கன் அப்படின்னா என்ன மாறும், ஸ்போக் அப்படின்னு சொல்லி மாறும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய பார்த்தோம். வேர் இன்டர்வியூடு அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸை ரெஃபர் பண்ணும். அப்போ இது பாசிவ் வாய்ஸு. இந்த பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸாக மாறுறப்போ ரெண்டு வேர்ப் ஃபார்ம், எத்தனை வேர்ப்பாக மாறும், ஒரு வேர்ப்பாக மாறும். இது வந்து டூ வேர்ப். இந்த டூ வேர்ப்பாக இருக்கிறது எத்தனை வேர்ப்பாக மாறும், ஒரு வேர்ப்பாக மாறும். இது பாசிவ் வாய்ஸில், இது ஆக்டிவ் வாய்ஸில் ரெடியூஸ் ஆகும். அது எல்லாமே சொல்லிட்டோம். சாரி, ஸ்போக் அப்படின்னு போட்டோம். இந்த இடத்துல வந்து அப்போ இந்த மாதிரி எழுதினா, இங்கே த கன்விக்ட், ஹியர் யூ ஆர் ரைட்டிங் த கன்விக்ட் ஸ்போக். இந்த பை எடுத்துடணும், இப்படி எழுதி பாருங்க, நாட் அ வேர்ட். அப்புறம் இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக எழுதிக்கணும்னு சொன்னால் இது ஒன்றும் சென்டென்ஸில் எங்கேயுமே அஃபெக்ட் ஆக போகிறதில்லை. அப்போ கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. த கன்விக்ட் ஸ்போக் நாட் அ வேர்டுன்னு இருக்கு இல்லையா. இந்த இப்போ ரூல்ஸ் படி இப்படி கொண்டு வந்தபாடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்போ இந்த நாட் வந்து நம்ம என்னென்னு மாற்றிடலாம், இந்த ஸ்போக்கு கிட்ட கொண்டு வந்து டிட் நாட் அப்படின்னு சொல்லி மாற்றிடலாம். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் த கன்விட். ஏன்னா ஸ்போக்குங்கிறது பாஸ்டென்ஸ், இது என்ன டென்ஸு, பாஸ்டென்ஸ். பாஸ்டென்ஸ்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டிட் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன யூஸ் பண்ணுவோம், டூ யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த நாட்டை நடுவில் கொண்டு வந்துட்டு இந்த ஸ்போக் அப்படிங்கிறது ஸ்பீக்னு மாறும். எப்பொழுதுமே did plus present tense, do plus present tense, does plus present tense. இங்கே வர்றது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கும். இங்கே வர்றது தான் டிட்னா பாஸ்ட் டென்ஸு, டூனா ப்ரெசன்ட் டென்ஸு, டஸ்னாலும் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். ஸோ டிட் நாட் ஸ்பீக், இதுக்கு ஸ்போக்குனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்பீக். ஸ்பீக் எ வேர்ட் இன் செல்ஃப் டென்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. ஸோ த கன்விட் டிட் நாட் ஸ்பீக். ஸோ இது சரியா, இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இது இந்த பார்ட் வந்து ஓவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஷார்ட்லி. இப்போ இந்த சென்டென்ஸ் பாரு, இப்போ இது குட் நியூஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வேர்பு. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து இல்லை. இந்த ஷார்ட்லி அப்படிங்கிறது அட்வெர்பு, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அது வந்து கண்டிப்பாக சென்டென்ஸில் வந்துடும். ஆப்ஜெக்ட் இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாசிவ் வாய்ஸாக, பாசிவ் வாய்ஸ் என்னவா மாற்ற போகிற, ஆக்டிவ் வாய்ஸாக மாறும். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன ஆகும், வேர்ப் வந்து குறையும், இது வேர்ப் வந்து குறையும். அப்போ இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது, ரெண்டு வேர்ப் இருக்குது. அப்போ எத்தனை வேர்ப்பாக குறையும், ஒன்றாக குறையும். சரி, ஈஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பெக்டட் அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். பட் இது வந்து ராங், ஏன்னா ஈஸ் என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ நான் என்னன்னு சொன்னேன், ஈடி வந்து வராது. அப்போ இது என்னன்னு மாற்றிக்கலாம், எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்க. இப்போ இங்கே எழுதிப்பார், குட் நியூஸுங்கிறது ப்ளூரல் கிடையாது. டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ப்ளூரல், இது வந்து சிங்குலர் தான். எப்போவுமே இது சிங்குலர் ஃபார்மில் தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ குட் நியூஸ் எக்ஸ்பெக்ட் ஷார்ட்லி, இதுவும் கரெக்டாக பொருந்தலை. குட் நியூஸ் எக்ஸ்பெக்ட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி வராது. இதையே அப்படியே திருப்பி பாரு, இது வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் எக்ஸப்ட்னு எழுதிடக்கூடாது அவசரத்தில். எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி, எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வரும், ஷார்ட் குட் நியூஸை கூடிய சீக்கிரம் எதிர்பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தகவல் சொல்கிறது. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நமக்கு வரக்கூடியது. ஸோ இன்ஃபர்மேட்டிவாக வரக்கூடியது. ஸோ எக்ஸ்பெக்ட் எடுத்துனே நமக்கு இது வேர்பு, இது ஆக்சுவலாக வந்து
சாரி வேர்பா இங்கே இருந்தது, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி. ஸோ இந்த சென்டென்ஸோடு இதை முடிச்சுக்கலாம். த மெயில் ஹேஸ் ஜஸ்ட் பீன் ரிசீவ்டு, இது இந்த மெயில் அப்படிங்கிறது சப்ஜெக்டு. இங்கே எத்தனை வேர்ப் ஃபார்ம் இருக்குது, த்ரீ வேர்ப் ஃபார்ம் இருக்குது. இது வரைக்கும் இது ஜஸ்ட்டுங்கிறது சும்மா இடையில வர்ற, அது பிரச்சனை இல்லை. ஹேஸ் இருக்குது, பீன் இருக்குது, ரிசீவ்டு. அப்போ அது எத்தனையாக ரெடியூஸ் ஆக போகுது, இதாக போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கிறோம், ஹேஸ் ரிசீவ்டு. இந்த பீன் வந்து நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். இந்த பீன் வந்து எடுத்துடணும். இந்த மெயிலுங்கிறது என்ன வரணும், இந்த பக்கம் வரும். உடனே இந்த இடத்துல பை த மெயில், ஏன்னா பை போடுவோம் இல்லையா. ஸோ பை த மெயில் அப்படின்னு, சாரி பை வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த மெயில் ஹேஸ் பீன் ரிசீவ்ட். இங்கே பை வந்து இன்டைரக்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. இந்த இடத்துல பை சம்மன், யாரோ ஒருத்தர் அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளே வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ இந்த சம்மனை இந்த இடத்துல கொண்டு வந்துடும். ஸோ சம்மன் ஹேஸ் ரிசீவ்ட் த மெயில், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சம்மன் ஹேஸ் ரிசீவ்ட் த மெயில்.